வணக்கம் வணக்கம் சுரேகா சுரேஷ். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். சுரேஷுங்களா சார்? சார், நான் இந்த மாதிரி கார்த்தி பேசுறேன் சார். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கால் வர மாட்டேங்குது சார். என்ன பண்ணேன்னே தெரிய மாட்டேங்குது. மொபைல் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஓகே. கால் வர மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். எதுவும் நீங்கள் எதுவும் வர்ற கார்லாம் என்கிட்ட மாற்றி விட்றீங்களா? என்னது? நம்பர்லேருந்து கால் பண்ண கால் போக மாட்டீங்களா, வர மாட்டீங்களா சார்? அதாவது சார், நீங்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. எவன் தடுக்கிறீங்க? அந்த நம்பரை எவன் தடுக்க, எவனோ தடுக்கிறாங்க. லைன் மேலே ஏன் நின்று ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எங்கள் மங்களி அப்படி தான் சொன்னேன், மாப்பிள்ள இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குடா, என்னன்னு கேளுடா மாப்பிள்ள. இல்லாட்டியும் இந்த மாதிரி அமைக்கி கேட்டனா கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஏன்னு கேட்டுரு அப்படின்னு. அது இப்போ அந்த எவனோ லைன் மேலே இருக்கேன், அதனால எவனை இறக்கி விடணும். என்னமோ பண்ணுறான், அது என்ன என்னன்னு சொல்லுங்க எனக்கு கரெக்டாக. இன்கமிங் வர மாட்டீங்களா உங்களுக்கு? ஹலோ பேச முடியாது. இது ஒரு வகையா செய்வன மாதிரி நினைக்கிறேன், அப்படிதானே? ஹலோ சார், மணி இன்கமிங் வரலன்னா கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் எடுத்து ஃபார்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் வேணாம், கம்ப்ளைண்ட் வேணாம். ஏன்னா நம்ம வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, சரியா? இப்போ வந்து அவன் ஏன் அந்த இன்கமிங்ன்ற வேணாம் பிரச்சனை. இப்போ அவனது ஹலோ, நீங்கள் தகவல் கொடுக்க மாட்டீங்க போல இருக்கீங்க சார். நான் செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை இல்லை, நீங்கள் செக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்க, எங்கள் ஊருக்காரங்களும் பங்காளி மக்களும் ஏமாத்துறேன். அப்போ இப்போ அவன் இப்போ போய் சொன்னாங்க ஆகி போச்சு பார்த்தீங்களா? இப்போ இன்கமிங் எவனோ சொந்தக்காரனே அவனோ இருக்கான் போல இருக்கு. அந்த இன்கமிங் ப்ராப்ளமா? ஆமாங்க. அது எனக்கு யாருன்னு தெரியாது சார். அந்த இன்கமிங்ன்றது யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவன் ஏவன். நீங்கள் இங்கே பாருங்கள் சார், நான் இந்த இதெல்லாம் கஷ்டமாக இருக்கேன் சரியா. வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை சார். எங்கள் அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு. நான் இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த இன்கமிங்ற உள்ள வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஆ, எவ்வளோ சங்கடம் தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நேற்று ஃபுல்லாக நேற்றுலாம் சரக்கடிச்சு என்னென்ன பேசாமல் இருக்கு சார். அதாவது சொல்லதான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது சார். ஒரு நிமிஷம் லைனில் கற்றுக்கலாம், செக் பண்ணி சொல்லுங்கள். இது இந்த இப்போ பார்த்தீங்களா, இந்த பற்றி சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா, லைனில் இந்த லைனில் தான் அவன் உட்காந்துருக்கான். அந்த லைனில் தான் அவனை இறக்கி விடணும், அந்த இன்கமிங்ன்றவனை. இதை நீங்கள் கரெக்டாக தகவலை கொடுங்க. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க, அப்போ நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க, அப்படி தானே சார்? சுரேஷ் சார், சுரேஷ் சார், தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். எதுனாலும் பரவாயில்ல சார், சும்மா சொல்லுங்கள் சார். சார்